எப்பரும் யாகிரவை கேட்பனும் அப்பரும் மெய்ப்பொருள் காண்பதறிவு அந்த வகையிலே இந்த கணத்திலே தாங்களை பற்றி சகலமும் தெரிந்திருந்தாலும் கூட தாங்களை நாவினால் எடுத்துச் சொல்லு செவியார கேட்கணும் அப்படின்னு வந்திருந்தாலும் கூட என்னப்பா
ஒன்பது என்பது ஒரு மகத்துவமான எண்ணு. ஏன்னா நம்ம ரத்தனங்கள் ஒன்பது, நம்ம தானியங்கள் ஒன்பது, நம்ம விரயங்கள் ஒன்பது, நம்ம வாசனங்கள் ஒன்பது, நம்ம லோகங்கள் ஒன்பது, நம்ம வள்ளிகள் ஒன்பது, நம்ம வீரர்கள் ஒன்பது. அப்பேற்பட்ட ஒன்பது என்பது ஒரு மகத்துவமான ஒரு எண்ணு. அப்படி இருக்கும்போது வாங்க நண்பரே வாங்க உங்களுக்காக ஒன்பது காத்திருக்கு அப்படின்னு அப்பதான் அந்த நண்பர் சொன்னாரு, அட ஏன்பா ஒன்பதுக்கெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஆமா, எனக்கு ஒன்பது தேவை இல்லையா, நான் 95க்கு மாறிட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, சரி 95க்கு மாறினதெல்லாம் சரிப்பா, எப்படிப்பா உன் ஊர்ல 104 நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாராம். 104 என்பது என்ன, அதுக்கு விளக்கம் இருக்கு. ஆக அவர் என்ன சொல்றாரு, ரெண்டின் தேவால சிறப்பா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்குன்னு பா, ரெண்டின் தேவால சிறப்பா இருக்கிறது சரி, எப்படி உன் வீட்டுல 7 நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாராம். என் வீட்டுல 7 மட்டும் கேட்காதப்பா, 82-83 சேர்ந்து சர்வநாசமா போச்சியா அப்படின்னு இருக்காரு. இதற்கு என்ன பொருள், அங்கதான் விஷயமே இருக்கு. வள்ளுவர் பெருந்தகை நம்மளுக்கு திருக்குறளை கொடுத்துருக்காரு அப்படின்னா நிறைய சொல்லலாம். அதே சமயத்துல 1330 குறளை கொடுத்துருக்காரு. இந்த 1330 குறள்ல 133 அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இந்த 133 அதிகாரத்துல ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடலை கொடுத்துருக்காரு. இங்கதான் இந்த விளக்கமே இருக்கு, அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன காரணம் பாருங்களே, வாங்க நண்பரே வாங்க உங்களுக்காக ஒன்பது காத்திருக்குன்னு. என்ன ஒன்பது என்பது அதிகாரத்துடைய பெயர் என்ன அப்படின்னா விருந்தோம்பல். ஆக உங்களுக்காக உணவு காத்திருக்கியா, சாப்பாடு காத்திருக்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒன்பது தேவையில நான் 95க்கு மாறிட்டேன். 95 என்பது என்ன அதிகாரத்துடைய பெயர் என்ன அப்படின்னா மருந்து. ஆக எனக்கு விருந்து தேவையில்லை, நான் ரொம்ப நாளா முடியாம இருக்கேன், பத்தியத்தில் இருக்கேன், நான் மருந்து சாப்பிடணும்னு இருக்கையா, எனக்கு 95 தேவை அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், 104 எப்படி பாருக்கு, 104 என்பது அதிகாரத்துடைய பேர் என்ன அப்படின்னா உழவு, விவசாயம். எப்படிப்பா உங்க ஊர்ல விவசாயம் நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ரெண்டின் தயவால சிறப்பா இருக்கு. ரெண்டு என்பது அதிகாரத்துடைய பேர் என்ன, வான் சிறப்பு. வான் சிறப்பு என்பது மலை. மலையின் தயவால சிறப்பா இருக்கியா அப்படின்றாரு. ஆக உன் வீட்டுல 7 நல்லா இருக்கா, 7 என்பது மக்கள் பேர். மக்கள் பேர் என்ன, குழந்தை குட்டி. வீட்டுல பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அவர் சொன்னாரா, 82-83 சேர்ந்து சர்வநாசமா போச்சிய. இந்த 82-83னா தீ நட்பு கூடா நட்பு அதிகாரத்துடைய பேரு. ஆக அறிவாளி அறிவா, நல்ல அறிவாளிகளோட பேசணும், நல்ல அறிவாளிகளை சந்திக்க வேண்டும், நல்ல அறிவாளிகளோட பழக்க வழக்கம் வைக்கணும். அதுக்கு தான் அறிவாளி அறிவாளி சேர்ந்தா எத்தனை பாதை, 3 பாதை. அறிவாளி முட்டாளி சேர்ந்தா 2 பாதை, முட்டாளு முட்டாளி சேர்ந்தா 1 பாதைன்னு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களை நான் அறிவாளியா நினைக்கிறேன், வாங்க பேசுங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நார்வர் முத்துச்சிருப்பியா, வள்ளி கலை அரசியா, கல்லகம் உண்டு, கல்லகம் உண்டு, நிச்சயம் கல்லகம் உண்டு. நீங்க வந்திருக்கீங்க பாப்போம், ஏன்னா பிள்ளைய பேச விட்டு பாருன்றக்காக. வாங்க நீங்க முன்னேறு மாதிரி, நான் பின்னேறு மாதிரி. முன்னேறி எந்த வழிக்கு போதோ பின்னேறு அந்த வழிக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆமா, முன்னேறு வேற மாதிரி போனா தானே பின்னேறு போக போகுது. வாங்க பேசுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன், அவ்வளவுதான் பேசுங்க. என்ன பேச போறீங்க, விடிய விடிய கதையை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பனா, கதை நல்லா இருக்கா இல்ல, நல்லா தான் இருக்குமா. வளவளன்னு பேசினா வாய்க்கு கேடு, வருஷம் ஒரு புள்ள பார்த்தா உடம்புக்கு கேடு, புள்ளைக்கும் கேடு, அப்புறம் நாட்டுக்கும் கேடு. அது என்னமா கலகம் உண்டு. என்னுடைய கலகம் என்னைக்குமே நற்கலகமா தான் இருக்கும். சரி, எந்த இடத்துலயுமே துர்க்கலகமா இருக்காது. சபை அறிந்து பேசு, சமயம் தெரிந்து பேசு, சில நேரம் பேசாமல் இருந்து பழகு. அதுதான் வேணும், எந்த இடத்துல எதை பேசணுமோ சரி அதை மட்டும்தான் பேசுவேன். நம்ம அதுல சபைக்கு கட்டுப்பட்டு பேசக்கூடியவன். எச்சரிக்கிறேன் அப்படின்னா எந்த ஏதாவது செஞ்சுனா நீங்க எச்சரிக்கணும். இனிமேல் நான் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி எச்சரிக்கைனா நான் என்ன தவறு பண்ணேன் அப்படி கிடையாது இல்லங்க. ஏன்னா ஆள தெரியாமல் காலை விடாது, வெள்ளம் வரும்னு அணைய போடுங்க அப்படின்னு இருக்காங்க. கதாபாத்திரமே தெரியாம கொச்சைப்படுத்துவா, அப்படியெல்லாம் வந்திருக்காங்க. அப்படி பேசிட கூடாது. நம்மள மேல நிறுத்தி நம்மள காட்டுல அறிவாளிகள் கீழே அமர்ந்திருக்காங்க, பேச்சு சரியா இருக்கும். கண்டிப்பா முதல்ல எப்பொழுதுமே தமிழ் படித்தாயா, தமிழ் படித்தாயா, தமிழ் படித்தாய் அப்படின்னு, தமிழ் படித்தேன், தமிழ் படித்தேன், தமிழ் படித்தேனே. தேன் மாதிரி தேனுக்கு தன்மை என்ன தெரியுமா, தானும் கெடாது, தான் சேர்ற பொருளையும் கெட கூடாது. கண்டிப்பா அதுதான் தேனுக்கு உண்டான மகிமை. சரி, நான் எப்பொழுதுமே எந்த வகையிலையும் எந்த இடத்துலயும் யாருக்கும் பிரச்சனை பண்ண மாட்டேங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுங்க, விஷயத்தை மட்டுமே பேசக்கூடியவரான விஷயம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியம். கண்டிப்பா அழகா சொன்னாமா,
திருக்குறளை பத்தி விஷயங்கள் அழகா நல்லா ஒவ்வொரு திருக்குறளை பத்தி சொல்லும் பொழுது தீயினால் சுட்டப்பன் உள்ளாரம் ஆராதனை இதெல்லாம் நீங்க சொன்ன உடனே என்ன கூட ஞாபகம் வந்துருச்சு, இந்த உலகம் எவ்வளவு பெரியது, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது இருக்கா, கடல் எவ்வளவு பெரியது, இந்த கடலை காட்டிலும் பெரியது இருக்கா, மலை சிகரங்கள் எவ்வளவு பெரியது, இந்த மலையை காட்டிலும் பெரியது இருக்கா, மன்னன் பார்த்து கேட்கிறான் மந்திரி கிட்ட, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது, கடலே பெரியது, இந்த கடலை காட்டிலும் பெரியது எது, மலை குன்றுகள் சிகரங்கள் பெரியது, இந்த மலையை காட்டிலும் பெரியது எது அப்படின்னு கேட்டா மந்திரிக்கு தெரியல. நேரா வீட்டுக்கு வந்தாரு, வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்தாரு, என்னடா இது ஒண்ணுமே புரியல, ரொம்ப வேதனையா அப்படின்னு சின்ன பிள்ளை வந்தா, அப்பா என்ன பிரச்சனை கேட்டேன், ஏப்பா முக வாட்டத்தோட காத்திருக்கீங்கன்னு கேட்டாரு. எப்பா மன்னன் கேட்டார் மூன்று கேள்விகள், இந்த உலகத்துல பெரிய உலகமே பெரியது, இந்த உலகத்தை காட்டிலும் பெருசு ஒண்ணு இருக்கான்னு கேட்டாரு, மலை சிகரங்கள் பெரியது, மலை கடல் எவ்வளவு பெரியது, அதை காட்டிலும் பெரியது இருக்கான்னு கேட்டா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் தெரியலப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அவன் சொன்ன, இவ்வளவு தானா, இந்த மூன்று விஷயம் தானா நான் சொல்றேன், ஏன்னா மனிதன் மனிதனுக்கு சொல்லப்பட்டது திருக்குறள், மனிதன் தெய்வத்தை பற்றி பாடியது திருவாசகம், தெய்வம் மனிதனுக்கு சொன்னது தெய்வமே தெய்வத்துக்கு சொன்னது ஓம்ங்கிற மந்திரத்தை தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி பெயர் பெற்றார் தமிழ் கடவுள் முருகன். அப்ப இதுல என்ன, மனிதன் மனிதனுக்கு சொல்லப்படுது திருக்குறள் அப்படின்னு சொன்ன விஷயம் தான். அந்த திருக்குறளை எடுத்துட்டு வந்து இதுல விஷயத்தை நான் சொல்றேன்னு அந்த குழந்தை வந்து சொல்றேன், அப்பா கிட்ட இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது, ஏன்னா மூணே கேள்வி, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானம், ஞானம் என்றால் என்ன, உலகம், அதாவது காலம் அறிந்து ஒருவன் செய்யக்கூடிய உதவி இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது. முதல் திருக்குறள் சொல்லி முடிச்சுட்டான், அப்பா நீ கவலைப்படாத, ஞானம் என்றால் உலகம் தானே, இந்த உலகத்தை ஒரு நொடிப்பொழுதரை வருகிறேன் என்று மயில் மீது பறந்து சென்றது தங்களுடைய தமிழ் கடவுள் முருகன் தானே, அதனால சொன்ன காலம் அறிந்து செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது என்ன. இப்ப கடல், கடல் பயன்கர செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது, எந்த ஒரு பயனை எதிர்பாராம ஒருவனுக்கு உதவி செய்யறது கடலை காட்டிலும் பெரிதாக அவனை பேசப்படுகிறது. எதுகிறா அப்படின்னா, இன்னும் ஒரே ஒரு விஷயம், நிலையும் தெரியாது அடங்கிய தோற்றம் மலையினும் மானம் பெரியது, எவன் ஒருவன் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் செயல்படுகிறானோ அவனை மலையை காட்டிலும் உயர்த்தப்படுகிறது அப்படின்னா. மூன்று திருக்குறளை சொல்லி இதுக்கு பதில போய் சொல்லுப்பான், ஏன்னா நீங்க திருக்குறள் சொன்ன உடனே எனக்கும் திருக்குறள் ஞாபகம் வந்துருச்சு கண்டிப்பா, ஏன்னா இப்படி திருக்குறள் மூன்று விஷயங்களுக்கு மூன்று திருக்குறளை சொல்லி மன்னனுக்கு சரியா பதில் சொல்லுது, ஏன்னா உலக தமிழர்களின் பொது மறை நூல் என்றால் அதுதான், ஏன்னா இந்துக்களின் புனித நூல் எடுத்துனா பகவத்கீதை, இஸ்லாமியர்களின் புனித நூல்னா கூட கிறிஸ்துவர்களின் புனித நூல் அப்படின்னா அது பைபிள், ஆனா நம் ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் பொதுமறை நூல் என்றால் அதுதான் திருக்குறள். அந்த திருக்குறள் இருந்து நல்ல விஷயங்களை, ஏன்னா குழல் இணைந்து யார் இணைந்து எம்பர்த மக்கள் மலரை சொல், ஏன்னா குழந்தை செல்வதான் பெரியதுண்ணா இந்த உலகத்திலேயே, அதனாலதான் ஒருச்சாங் கணறு இருச்சா அயிர பொறிச்சா இனிக்கும்னாரு சொன்னவர் யாரும் தெரியுமா, உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் தான் பழனி அப்ப அவரு கதை ஓட்டதான் ஒருச்சாங் கணறு இருச்சா அயிர பொறிச்சா இனிக்கும் அப்படின்னா, தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் பெற்றது யார், தமிழ் கடவுள் முருகன். சொல்பவன் ஆசான் கேப்பவன் சீனன், சொல்றாரு மேல இருக்க கைவிட்டது. ஏன் தெரியுமா, இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, இந்த குழந்தை இல்லைன்னு ஒரு முனிவரை பார்த்தா, ஏன் எனக்கு குழந்தை, அம்மா தினமும் போ இந்த அரச மரத்தை சுத்து உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இந்த அம்மாவும் தினமும் போய் அந்த அரச மரத்தை சுத்த, ஏன்னா அந்த அரச மர காற்று ஆக்சிஜனுக்கு, ஏன்னா குழந்தை தங்கக்கூடிய ஒரு அந்த கரு உற்பத்தியா இருக்கிற ஒரு காரணம் இருக்கு சூமை அந்த காற்றுக்கு. அப்ப இந்த அம்மா தினமும் போய் அரச மரத்தை சுத்த எப்படி புள்ள வரும்,
9